कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள் சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறைய வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்லுவோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும், எதிரிகளுடைய தொல்லைகளும், உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தனையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுக்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மே மாதத்தில் 15 நாட்களுக்கு பிரச்சனை கிடையாது, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் 15 நாட்களுக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கடுப்பு பிரச்சனை, வாக்குவாதங்கள், இல்லை உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை, வாக்குவாதங்கள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு
தொலைதூர பிரயாணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் உடல்நிலைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். விஷ ஜுவரம் வருவதற்கான வாய்ப்புகள், பேக் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். மெயினாக பெரியவங்க கிட்டே ரொம்ப ஜாகிரதையாக பேசி பழகக்கூடிய அம்சங்கள். எந்த அளவுக்கு ஜாகிரதையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஆனால் முதல் 15 நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணலாம். நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், வெற்றி நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாமல் எதிரிகளை உருவாக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம கரெக்டாகவே இருந்தாலும் வேணும்னே வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவீங்க வேறு. அதனாலேயே உங்களுடைய எதிரிகள் நீங்களே உருவாக்குற மாதிரி நடத்தணும். அதே மாதிரி நம்மளுடைய கிரக நிலைகள் வீக்காக இருக்கும் பொழுது கொஞ்சம் நம்மளும் கவனமாக மெச்சோர்டாக போகிறது நன்மைகள் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்துலையுமே லாபம் தரக்கூடிய வகையில் இந்த மாதம் இருந்தாலும் நிறையா நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். ஆனால் ஒரு 15 நாட்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழில், வேலை, அந்தஸ்து இது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய ஒரு கனமான பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான உபகரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். கிடைச்ச சீட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் மாற்றிக்கக்கூடிய அம்சங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுமாதிரி நிறையா பேருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், வேறு ஒரு மொழி பேசக்கூடிய இடத்திற்கு பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலுமே பெண்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். மெயினாக மாமனாருக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம், பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டுலாம் போகிறோம். மற்றபடி ரொம்ப சூப்பராக சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். யாராவது கடன் வேணும்னு ட்ரை பண்ணலாம், உடனடியாக கடன் கிடைக்கும். லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக லோன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். வீடு சம்மந்தப்பட்ட பத்திரங்கள் வந்து கண்டிப்பாக கைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள். வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கேஸில் இருந்துன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு அந்த கேஸ் உங்கள் பக்கம் வந்து நிற்கக்கூடிய பாக்கியங்கள். 7க்கு 6ங்கிறது 12ஆம் பாவம். அதனால் குடும்பம் சார்ந்த கேஸ் அதெல்லாம் ஓடிட்டுருந்ததுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது உங்கள் உடம்பு, உங்கள் உடல்நிலை, பெற்றோருடைய மட்டும் கவனமாக இருந்தானா போகிறோம். எல்லாத்துலேயுமே வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100க்கு 65% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மசுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியேற்றும். 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது. கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும். அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். கல்பித கல்போயம் பிரத்யத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சிந்தே. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்.